அபாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா வைபவம், மகாபிரிவா மகிமை. இந்த தொடர் நிகழ்ச்சியில் நமக்கு பல அபூர்வமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு சங்கரா தொலைக்காட்சி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி, இந்த வாய்ப்பு, இது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பெரிவாளோட சங்கல்பத்தினால, பெரிவாளோட அனுகிரகத்தினால தான் அப்படிங்கிறது தீர்மானமாக சொல்லலாம். இது பல நாளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிற ஒரு நிகழ்ச்சி, இப்போ தான் அதுக்கு வேலை வந்திருக்கு. அது பெரிய அனுகிரகம் நமக்கு கை கூடியிருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாரதோ சொல்கிறதோ கேட்குறதோ எல்லாமே பெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாக இருக்கும். நமக்கு கிடைச்சி கொடுத்த பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி. அப்படி இருக்கிற அந்த மகாபிரிவா மகிமையில் 1966 சாதுர்மாசி விரதத்தை காலஹஸ்தியில் நடத்தின அப்படிங்கிறத பார்த்தோம். காலஹஸ்தியில் இருக்கிறதே பல அபூர்வமான அப்படி இருக்கிறதே பெரிவாளின் சமரச பாவத்தோடு தான் எல்லாரையும் சமமாக பார்த்து எல்லாருக்கும் எல்லா அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஏன் நமக்கு கொடுக்கல பிரசாதம் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன், என்ன அப்படின்னு இது ஆராய்ச்சி அப்படிங்கிறத விட, ஏன் பிரிவா நமக்கு கொடுக்கல, என்ன காரணம், நம்மள்ட்ட ஏதான தோஷம் இருக்கா, இல்லை நம்ம எதானு தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லையா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழலையே, ஓரளவுக்கு நெறியோட தானே தர்ம வழியில தானே நம்ம வாழ்ந்துருக்கோம், ஏன் கொடுக்கல அப்படின்னு வாழ்க்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் உறுத்தல். சரி, இந்த இப்போ சமயம் பிரமயம் கிடைக்கல, அடுத்த தரம் இன்னொரு தரம் போகிறத வேணா நமக்கு கிடைக்குமோ, அந்த பிராப்தம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவ இருந்தா. திருப்பி இன்னொரு தரம் தரிசனத்துக்கு போனான், அப்பவும் பெரிவா பிரசாதம் கிடைக்கல. தீர்த்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கா, இவா வந்தோன்னு மட்டும் பெரிவா தீர்த்த பிரசாதம் இவாளுக்கு கொடுக்கல. முன்னால் இருந்தவாளுக்கு கொடுக்குறா, அப்புறம் இவா அந்தன போனோடனே அடுத்த வாளுக்கு கொடுக்குறா, இவாளுக்கு கொடுக்கல. இதை மாதிரிலாம் ரெண்டு மூணு தரம் பார்த்தோன்னே இந்த சீனிவாசன் தம்பதிகளுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தாபம் வந்துடுத்து. என்னமோ ஏதோ ரீசன் இருக்குது, காரணம் இருக்குது. பெரிவா பர்பஸாக நமக்கு பிரசாதம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு அவளுக்கு மனசில் ஸ்புரிக்க ஆரம்பிச்சுடுத்து, தெரிய ஆரம்பிச்சுடுத்து. ஆனால் ஏன் என்னன்னு தெரியல. பெரியவாளை ரொம்ப பேசுறதே பிரியமாக தான் பேசிட்டுருக்கா, எல்லாம் பிரியத்தை காமிக்கிறா. இப்படி அடுத்தவாளை வேற யாரான்னு இது மாதிரி பண்ணியிருக்காளான்னு பார்த்தா அப்படியும் இல்லை, எல்லாத்தையும் ஒரே பிரியமாக தான் இருக்கா, நமக்கு என்னமோ தெரியல அப்படின்ட்டு இந்த அம்மாட்ட வந்து சொன்னார். குருஸ்தானத்தில் தான் இந்த அம்மா வச்சுருக்கேன். இந்த அம்மாட்ட சொன்னார், எங்களுக்கு என்ன பாக்கிய குறைவா என்னன்னு தெரியல, எங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியல, ஏன் எங்களுக்கு பெரியவா பிரசாதம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, இது ரொம்ப மனசு நெருடலாக இருக்குது, தாபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சொன்னால், இல்லை இல்லை நீ பெரியவாளை சந்தேகப்படாத, பெரியவா மேலே வருத்தப்படாத, பெரியவா கருணாமூர்த்தி, அப்படி யார்ட்டையும் நடந்துக்க மாட்டா, தாரதமியம் பார்க்க மாட்டா, பாரபட்சம் பார்க்க மாட்டா, இதில் என்னமோ உனக்கு இப்படி தாமசப்படுத்துகிறா அப்படின்னா இதுக்கு என்னமோ ஏதோ காரணம் இருக்கலாம். ஆனால் என்ன காரணம்னு எனக்கு கேட்டால் சொல்ல தெரியலப்பா. என்னோட அனுபவத்திலையும் நான் பெரியவாளை பார்த்து பெரியவாள்கிட்ட பழகின வரைக்கும் இது மாதிரி யாருக்கான நடந்திருக்கானா நடந்தாப்புல தெரியல. அதனால எனக்கு இதுக்கு காரணமும் சொல்ல தெரில. ஆனால் நாம் நினைக்கிறாப்புல இதுக்கு வேற ஒன்றும் லௌகீக காரணம் இருக்காது, ஏதோ வேற என்னமோ காரணம் இருக்கலாம். போக போக பெரியவாளே நமக்கு அதை ஸ்புரிக்கிறாப்புல பண்ணுவா, அவளே காமிச்சு கொடுப்பா, கவலைப்படாத, பிரார்த்தனை பண்ணிக்கோ, இன்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதில் கொஞ்சம் சமாதானமாயிருந்தார். அப்புறம் இவர் என்ன பண்ணார், திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போக வேண்டியிருந்தது, ஒரு சான்ஸு, திருப்பதிக்கு போனார். அங்கே போகிறதே இந்த காத்தால் அந்த வைஷ்ணவாச்சாரியர் ஜீயர் சேவை அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த ஜீயர் சேவையில் அந்த கோஷ்டியில் சேர்ந்தவா பக்தாள்லாம் சில பேர்லாம் இல்லைன்னு போய் தரிசனம் பண்ணுற வழக்கம் உண்டு. அதில் இந்த சீனிவாசனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இந்த ஜீயர் சேவையோடு போனாக்க நமக்கு தரிசனம் ஈஸியாக கிடைக்குமே பெரியவாள அப்படின்ட்டு ஒரு தோணி என்ன பண்ணினார், அந்த தரிசனத்துக்கு ஜீயர் சேவையோடு போகிறார். இந்த ஜீயர் சேவைக்கு போனோம்னா அப்போ என்ன ஒரு நியமம்லாம் வச்சுருந்தா, அவள் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியாளாக இருக்கிறதுனால அவள் போய் முதல்ல பெருமாளை சேவிக்கிறதே அவளோட கூட வருவா, எல்லாரும் சிக வச்சுருக்கணும், குடுமையை வச்சுருக்கணும், அந்த வைதீக அனுஷ்டானத்துக்கு உண்டான இந்த சனாதன மதத்தை சேர்ந்தவன் பிராமணன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அடையாளம். இந்த சிகே அப்படின்னா குடுமி அப்படிங்கிறது ஏதோ பிராமணனுக்கு மட்டும் நினச்சிக்க வேண்டாம். நமது இந்து மதத்தில், சனாதன மதத்தில், நம்ம பாரத கலாச்சாரத்தில் ஆண்களுக்காக இருக்கட்டும் என்ன ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னா இந்த சிகை வச்சுக்கிறது தான்.
இன்னைக்கு கூட பார்க்கலாம் பல சினிமாக்கள்ல எல்லாம் கூட ஒரு கிராமத்தான் அப்படின்னா நாட்டுப்புறத்தான் அப்படின்னா உடனே கட்டு குடுமி காதல கடுக்கன் இதோடெல்லாம் தான் காமிக்கிறா. இந்த காதல கடுக்கனோட இருக்கிறது கர்ணபூஷணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அப்புறம் இப்ப ஏதோ வந்து அதுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் பல நல்ல குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்றா. அப்படி காதல பூஷணம் இருக்கிறது, சிக இருக்கிறது, குடுமி இருக்கிறது, இதெல்லாம் இது எல்லாருக்குமே உள்ளது. எல்லா வர்ணத்தையும் எல்லா ஜாதியை சேர்ந்தவாளுக்கும் இது இருக்கணும். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் இந்த மேல்நாட்டு கலாச்சாரம் வர வெள்ளக்காரர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால எல்லாருதுலேயும் விட்டு போய் இந்த ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்ததுன்னு குறைஞ்சுண்டே வந்து சமுதாயம் முழுக்கலும் இருந்தது, நாடு முழுக்கலும் இருந்தது, இது குறைஞ்சு போய் ஒரு பிராமணர்கள்ட்ட மட்டும் இருக்கிறது. வேதாத்தியனம் பண்ணினவாளானும் இந்த சிக கச்சம் இந்த குடுமி இதோடெல்லாம் கடுக்கன் இதோடெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறப்பல ஒரு சம்பிரதாயம் வந்தது. இன்னைக்கு பார்த்தாலே நேபாளிஸ் பீகாரிஸ் இங்கெல்லாம் பார்த்தேன்னா யூபியில எல்லாருமே சமஸ்த வர்ணத்தை சேர்ந்தவாளானும் சிக்கையோட தான் இருப்பா. அதுவும் குறிப்பா அந்த உச்சு குடுமி அப்படின்னு சொல்றப்பல அதோட தான் இருப்பா. இது அப்புறம் பார்த்தேன்னா ஒரு பிராமணால்கிட்ட மட்டும் வந்து நின்னுது. அதனால அப்புறம் குடுமி அப்படின்னாலே பிராமணன் அப்படிங்கிறப்பல ஆயிடுத்து. அப்படி இல்லை, எல்லாருக்கும் அந்த இருக்கணும். பெரியவாளோட இந்த அவதார நோக்கமே நமது தேசத்தோட கலாச்சாரம் பழம்பெருமை இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே. ஆச்சாரிய ஸ்தானம் எல்லாமே அதுக்கு தானே இருக்கு. அதனால தான் அந்த ஜிஎர் சேவையிலையும் போறவாள்லாம் இந்த பெருமாளை தரிசனம் என்ற சாக்கிலியானும் இந்த வைதிக அனுஷ்டானத்தோடு இருக்கணும், அதுக்கு உண்டான லட்சணப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை ஒரு நியதியா வச்சிருந்தா. சிக வச்சிருந்தவா தான் குடிமை வச்சிருந்தவா தான் போய் ஜிஎர் சேவையில கூட போகலாம் அப்படின்னு. அதனால இந்த சீனிவாசனும் அதனால சிக வச்சு முடியுமா ஆயிடுச்சு. அவர் பார்த்தார் திருப்பதிக்கு பெரிய க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம், இங்க முடி காணிக்கைங்கிறது தான் ஒரு பெரிய சம்பிரதாயமா இருக்கு. அதனால பெருமாளுக்கு ஒரு முடி காணிக்கை கொடுத்தாப்லையும் இருக்கும், நம்மளும் ஒரு சிகையை வச்சுட்டு பெருமாளை போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வரலாமே அப்படிங்கிறதுல சிகையை வச்சுட்டு நேரம் ஜிஆர் சேவையோடு போய் பெருமாளை ஆனந்தமா சேவிச்சர் பிரசாதத்தோட திரும்பி வர்றார். திரும்பி ஊருக்கு போகணும் அப்படி நெல்லிக்குப்பம் போகணும் அப்படிங்கிற சமயத்துல திருப்பதியிலேருந்து பெரியவா எங்க இருந்தா சாதுர்மாசியம் 66 வருஷம் காளஹஸ்தியில இருக்கா. இந்த காளஹஸ்தியில பெரியவா இருக்கான்னு ஒன்னு இவாளுக்கு இப்ப பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி பழகி பிடித்தா அதனால பெரியவாளை தரிசனம் பண்ணலாம், இவ்வளவு கிட்டக்கு வந்துட்டோம் திருப்பதிக்கு அப்படியே போய் பெரியவாளை காளஹஸ்தியில தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு காளஹஸ்திக்கு வந்தா. இவா வரத்தே அநேகமா ராத்திரி 8 மணி 9 மணிக்கு மேல இருக்கும். பெரியவா அங்க ஒரு பசுமடம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா, அந்த இடத்துல தங்கி இருந்தா. அந்த உள்ளுக்குள்ள போற மடத்துக்குள்ள பொறுத்தே ஆஞ்சநேய சுவாமிகள் அப்படின்னு பெரியவாழ்த்தியர் அவர் சொல்ற. இவ அடிக்கடி வந்து பழகிறதுனால இவ பேர்லாம் தெரியும். சீனிவாசன் சீக்கிரம் போ, பெரியவா இத்தனை நேரம் பேசியிருந்தா இப்பதான் உள்ள போக போறா, விசிராந்திக்கு போயிடுவா, நீ போய் உடனே தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி, இவா ரெண்டு பேரும் போனா போனா அதுக்குள்ள பெரியவா தன்னோட அந்த விசிராந்திக்கா உள்ள போறா. உள்ள போன பெரியவா இவா வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தா இவா ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ண சேவிச்சிருந்தா. ஏற இறங்க பார்த்தா இந்த சீனிவாசன் பெரியவா பார்த்துட்டு உடனே தான் உள்ள போனா ஒரு தட்டை எடுத்தா, அதில் ஒரு தையல் இலையை போட்டு குங்குமம் கல்கண்டு மந்திராட்சத எல்லாத்தையும் எடுத்து வச்சா. வச்சுப்பிட்டு என்ன பண்ணினா ரெண்டு பேருமா எடுத்துங்கோ அப்படின்னு பிரசாதத்தை அப்படி தட்டை நீட்டினா. இந்த சீனிவாசனுக்கு இந்த ஆண்டாள் தம்பதிக்கு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. பத்தியா நம்ம திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணது கைமேல பலன், இத்தனை நாளா பெரியவாகையால நமக்கு பிரசாதம் கிடைக்காதது, இன்னைக்கு பெரியவாளே எடுத்து பிரசாதத்தை எடுத்து கொடுத்து தங்கையால நீட்டி கொடுக்குறாளே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வாங்கிக்கிறா. வாங்கிக்கிறது இவாளுக்கு இத்தனை நாள் ஏங்கி தவிச்சது இல்லையா, இந்த பிரசாதத்துக்கு தானே ஏங்கி தவிச்சிருக்கா. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டா, கண்ணால ஆனந்த பாஷ்பம் கொட்டுறது தாரதாரையா உருகின் இருக்கா. அப்ப பெரியவா அந்த பிரசாதத்தட்டை கொடுத்துட்டு சொல்றா, இப்பதான் நீ ஸ்ரீ வைஷ்ணவன் எடுத்துக்கோ அப்படின்னு. இத அந்த சீனிவாசன் நினைச்சு நினைச்சு உருகிற. இப்ப பாருங்கோ லிங்க், முத முதல்ல இவா விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிறதே பெரியவாள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதே அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிறதே ஏற இறங்க பார்த்துரு, நீ ஸ்ரீ வைஷ்ணவனா அப்படின்னு பெரியவா ஒரு பரிகாசமா கேட்டாப்புல இருந்தது. அது ஏன் அப்படி கேட்டாங்கிறதுக்கு இப்ப தெரியுது. அப்படின்னா என்ன, ஸ்ரீ வைஷ்ணவன் நான் அவன் இவன் சொல்லிண்டாக்க நம்மளோட குலப்பெருமையை சொல்லிண்டதுனால பெயர் போட்டுண்டதுனால சரியா போச்சா, அதுக்குண்டான அனுஷ்டானப்படி ஆச்சாரப்படி இருந்தா தானே நமக்கு அந்த யோகித பூர்ணமா இருக்கு
இதை உணர்த்ததுக்காக தான் பெரியவா அப்படி நாடகம் ஆடினா போல இருக்கு. இந்த பிரசாதம் கொடுக்காத பெரியவா கடத்தினத்துக்கு காரணம் இப்போ புரிஞ்சுது. இப்போ சிகவ சின்னத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீ ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்தா அப்படின்னா பெரியவாளுக்கு எதில் சந்தோஷப்படுறா அப்படின்னு, நம்மளோட சுதர்மத்தில் நமக்கு உண்டான சாஸ்திரோன வாழ்வு இருக்கோ அதுபடி நாம் நடந்துட்டு இருந்தோம்னாலே பெரியவாளை திருப்திப்படுத்த பெரியவாளோட பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வேற ஒன்றுமே நாம் ஒன்றும் பெருசாக தபஸ் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நாம் மட்டும் சாஸ்திரம் விதித்த அந்த நெறிப்படி இருந்து தர்ம வழியில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம்னா பெரியவா பிரசாதம் நம்மளை தேடி வரும், பெரியவா கடாட்சம் நம்மளை தேடி வந்து கிடைக்கும். இப்படி இந்த சீனிவாசனுக்கு முத முதல்ல பிரசாதம், ரொம்ப நாள் கிடைக்காத பிரசாதம் எங்கே கிடைச்சிதுன்னு, இந்த காளஹஸ்திங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிறதே தான். இப்படி பல பேருக்கு பல விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள் பெரியவா இந்த காளஹஸ்தியில் இருக்கிறதே நடந்தது. அந்த காளஹஸ்தியில் மலை மேலே பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு சுவாமி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னோம். பஞ்சமுக லிங்கத்தை எப்பொழுதும் பார்த்தேன்னா சிவன் கோவிலில் லிங்கம்ங்கிறது அப்படி முழு முழுன்னு இப்படி ஓவலாக தான் இருக்கும். அந்த ஓவலாக இருக்கிற லிங்கத்தில் அஞ்சு முகம், அதாவது நாலு பக்கம்தான் முகம் இருக்கும், இன்னொன்று ஊர்த்வ முகம் அப்படிங்கிறது மேல் நோக்கி இருக்கிறது அப்படின்னு, அது பாவனையான இருக்கிற முகம்தான். இந்த நாலு பக்கக்கும் நாலு முகம் இருக்கும், அது சதுர்வேதத்தையும் குறிக்கிறது, நாலு திக்கையும் பார்த்துருக்கு அப்படின்லாம் நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். அது அந்த பஞ்சமுகேஸ்வரரை கண்டுபிடிச்சி அந்த ஆலயத்துக்கு இன்றைக்கி வழிபாடெலாம் நடக்கிறாப்புல பண்ணினா, அதே மாதிரி அந்த குன்றுக்கு அடிவாரத்தில் ஒரு பக்கத்தில் மறைஞ்சு கிடந்த சில்பங்கள்லாம், நடராஜர், பிக்ஷாடனர், பார்வதி பரமேஸ்வரன், நர்த்தன விநாயகர் முதலான அபூர்வமான சிற்பங்கள்லாம் பெரியவா கண்டுபிடிச்சி புதராக மண்டி கிடந்ததை கிளியர் பண்ண சொல்லி கண்டுபிடிச்சி நடராஜ ரங்கஸ்தலம் அப்படின்னு அதுக்கு பேரையும் வச்சு அந்த இடத்துல 1966 வருஷம் சாதுர்மாச சமயத்தில் ஆகம சில்ப சதஸ் வேதாகம சில்ப சதஸ்னு வருஷாவர்ஷம் பண்ணுற வழக்கம் உண்டு, அதை இந்த இடத்துல தான் பண்ணினா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது. பெரியவா பெரியவாள்கிட்ட கைங்கரம் பண்ணியிருந்தார். ராமூர்த்தி அப்படின்னு பேர், பாட்டு ராமூர்த்தி அப்படின்பா. அவற்ற ஒரு நாளைக்கு கேட்குறா பெரியவாளுக்கு சங்கீதத்தில் அபார பிரியம் உண்டு, பெரியவா பெரிய சங்கீத கடல் அப்படி இருக்கிறதே, பல கீர்த்தனங்கள்லாம் பற்றி பல சந்தர்ப்பங்களில் ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவா, அதை பற்றி பாடி காமிப்பா, என்னெல்லாமோ பண்ணுவா பெரியவா சங்கீதத்தில். அப்படி ஒரு நாளைக்கு திடீர்னு அவர்கிட்ட சொன்னான், தியாகராஜரோட கிருதி நாத தனுமனிசம் சங்கரம் அப்படின்னு ஒரு கிருதி, அதில் வந்து ஒரு வார்த்தை வருது, சத்யோஜாதாதி பஞ்சபக்தஜ சரிகம பதனி வரசப்தஸ்வர அப்படின்னு வருது. இதை அந்த ராமூர்த்தி கிட்ட கேட்டா பெரியவா. அது சரி, ஐயர்வாழ்வர் பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு அஞ்சு முகம். இந்த அஞ்சு முகத்திலேருந்து சத்யோஜாதம் முதலான அஞ்சு முகங்கள்லேருந்து சங்கீதத்துக்கு ஆதாரமான ஸ்வரங்கள் சரி கம ப த நீனு ஏழு ஸ்வரம், இந்த ஏழு ஸ்வரத்தையும் வெளியில் விட்டார் பரமேஸ்வரன், உற்பத்தி பண்ணினர் அப்படின்னு வருது. சத்யோஜாதாதி பஞ்சவக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வர அப்படின்னு வருது. அது சரி, ஏழு ஸ்வரமோ ஏழாக இருக்குது, முகமோ அஞ்சாக இருக்குது, அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் எப்படி வரும், அஞ்சு முகத்துலேருந்து அஞ்சு ஸ்வரம் வருது அப்படின்னா ஒரு முகத்துக்கு ஒரு ஸ்வரம் வந்ததுன்னு நம்ம கணக்கு சரி பண்ணிக்கலாம். இப்போ அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் வருது அப்படின்னாக்க, அப்போது ஏதோ அஞ்சு முகத்துலேருந்து அஞ்சு ஸ்வரம் வந்திருக்கணும், இன்னும் இருக்கிற ரெண்டு ஸ்வரம் ஏதோ இன்னும் ரெண்டு முகத்துலேருந்து வந்திருக்கலாம், அப்படி தான் வந்திருக்கணும். இந்த கணக்கு சரியாக தெரியுமா, யாருக்கு தெரியும், பரமேஸ்வரனோட எந்தெந்த முகத்துலேருந்து எந்தெந்த ஸ்வரம் வந்தது, அஞ்சு முகத்துலேருந்து ஏழு ஸ்வரம் எப்படி வந்ததுங்கிற கணக்கு தெரியுமா, அது சரி பண்ண முடியுமா, டேலி பண்ண முடியுமா, உனக்கு தெரியுமான்னா அவர் தெரியாதுன்னு. சரி, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, சங்கீத வித்வான்கள்ட்ட தான் கேட்கணும். உடனே பிரிவா என்ன பண்ணால், சென்னையில் இருக்கிற பிரபல சங்கீத மாமேதை மைசூர் வாசுதேவாச்சார் அப்படின்னு அவர்கிட்ட அனுப்பிச்சா. வாசுதேவாச்சார்ட்ட போய் கேட்டுவான், வாசுதேவாச்சார்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி பிரியம், அவர்கிட்ட போய் கேட்டுனான்னா அவர்கிட்ட வந்து இவர் கேட்டார். கேட்டால் அவர் ஆச்சரியப்பட்டார், இந்த சாகித்யத்தில் இருக்கு நாத தனுமனிசம் தியாகராஜ கிருதியில் சத்யோஜாதாதி பஞ்சவக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வரன் இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கு, பெரியவா இப்படிலாம் உட்காந்து யோஜனை பண்ணுறாளேன்னு. இருந்தாலும் இங்கே என்ன நிறையா வித்வான்கள் இருக்காளே, எல்லாத்தையும் நான் கேட்குறேன், கேட்டுட்டு நாங்களே வந்து பெரியவாளை நேரம் வந்து தரிசனம் பண்ணுறோம்னு சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டா.
இவர் வந்து சொன்னார், அவளே வந்து நேர சொல்றாளாம், சரிவா தரிசனத்துக்கு வரேன்னு சொல்லிருக்கு அப்படின்னு. உன்னை மறுநாளைக்கு எல்லாருமா வந்தா, மைசூர் வாசுதேவாச்சார் அழிச்சின் வர தலைமையில எல்லா வித்வான் பிரபல வித்வான்கள் எல்லாரும் சங்கீத வித்வான்கள்லாம் வந்தா. வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட சொன்னா, இந்த கிருதியில இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, பரமேஸ்வரனோட சத்தியோஜாதம் முதலான அஞ்சு முகங்கள்லேருந்து சரிகம பதினிங்கிற ஏழு ஸ்வரம் வந்ததுன்னு. ஆனால் எந்த முகத்துலேருந்து எந்த ஸ்வரம் வந்தது எப்படி வந்ததுங்கிறது எனக்கு கணக்கு தெரியல. பெரியவா இதைப்படி இந்த சந்தேகத்தை கேட்டதுக்கு அப்புறம்தான் இந்த சாகித்யத்தில் இதோட அர்த்தத்தை பார்த்து இதுக்கு இப்படி யோஜனை பண்ணணும், எங்கேருந்து எந்த எந்த முகத்துலேருந்து எந்த ஸ்வரம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு தெரியறது, யோஜனை பண்ணுறது. இத்தனை நாள் அதை நாங்கள் ஒன்றும் கவனிக்கலை, எங்களுக்கும் தெரியல. அதனால பெரியவாளை பிரார்த்தனை பண்ணுறோம், எந்த முகத்துலேருந்து எந்த ஸ்வரம் வந்தது எப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்கள் இன்னும் தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுவோம், பெரியவா அனுகிரகம் பண்ணோம்னா. உடனே பெரியவா என்னம்னா சிரிச்சுண்டே, தெரியும் பெரியவாளுக்கு, சிரிச்சுண்டே, சரி சங்கீதத்தில் ஏழு ஸ்வரத்தில் சரிகம பதினி ஏழு ஸ்வரத்தில் பிரகிருதீஸ்வரம் விகிருதீஸ்வரம்னு இருக்கு. அதாவது பிரகிருதி எப்படின்னா இயற்கையாக இருக்கிறது, விகிருதினா உற்பத்தி பண்ணி, அந்த இயற்கையாக இருக்கிறதுனாலே யாரும் நம்ம தனியாக பண்ணணுங்கிறது இல்லை. அப்போது இயற்கையாக இருக்கிறது போக மீதியை தான் நாம் உற்பத்தி பண்ணுறோம். அப்போது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாங்கிற அந்த ரெண்டு ஸ்வரம் தான் பிரகிருதி ஸ்வரம் அப்படின்னா. அதனால் சுதி சேர்த்துக்கிறதே பாடுறதுக்கு முன்னால் எல்லாத்துக்குமே சாப்பாக தானே சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, அந்த இயற்கையாக இருக்கிற அந்த பிரகிருதியோடு நாம் ஒட்டின்னுட்டோம்னாக்க மற்றபடி நாம் உற்பத்தி பண்ணின எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இது. அந்த சுதி சேர்த்தையே அடிப்படையே அந்த சாப்பாக்கு சேர்த்துக்கிற அந்த பிரகிருதிஸ்வரம். அப்போ பார்த்துட்டா ரெண்டு இருக்குது, ஆல்ரெடி ரெண்டு இருந்தது. இந்த ரெண்டு எங்கன்னு மோதகரான் நிகமோத்தம சாமவேத சாரம் அப்படின்னு சொல்லிட்டார். வேதங்களில் உத்தமமான சாமவேதத்தோட சாரம் தான் சங்கீதம்னு சொல்லிவிட்டார். வேதத்திலேருந்து அது வந்தது அப்படின்னாலே வேதமே அனாதி தான், அது பரமேஸ்வரோட மூச்சு காத்துன்னு சொல்கிறோம். அவரோட அந்த மூச்சு காத்தா அந்த வேதத்திலேருந்து சாப்பாங்கிற ரெண்டு ஸ்வரம் இருந்தது. இந்த ரெண்டு ஸ்வரத்தை வச்சுன்னு இவ்வளோ ராக விசேஷங்களோட சங்கீதம் வளர்க்க முடியாதுங்கிறதுனால பரமேஸ்வரன் ரிகமதனிங்கிற அஞ்சு ஸ்வரம் விகிருதி ஸ்வரத்தை தன்னோட அஞ்சு முகத்திலேருந்து வெளியில் விட்டார். இதைத்தான் ஐயர்வாள் இந்த கீர்த்தனத்தில் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பரமேஸ்வரனோட மூச்சு காத்தா வெளியிலேருந்து வந்தா என்ன, அவரோட வாயிலேருந்து ஸ்வரமாக வந்தா என்ன, எல்லாமே பரமேஸ்வரன்ட்டேருந்து வந்தது தானே. ஸோ அதனால் அஞ்சு ரெண்டும் ஏழு ஸ்வரமும் அவர்கிட்டையும் தான் உற்பத்தியாகி வந்திருக்கு. அப்போ ஏற்பட்ட அந்த நாதத்துக்கு ஓசைக்கு அதையே சரீரமாக உடைய நாத தனும் அனிஷம் சங்கரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரமேஸ்வரன் தான் அந்த நாதத்தோட வடிவாவே இருக்கான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றாரே, ஓசை ஒலியெல்லாம் ஆனாயினியே அப்படிங்கிறார். அவரும் அதே நாதஸ்வரூபமாக தான் சொல்றார். இந்த பார்த்தோம், இந்த பஞ்சமுகேஸ்வரர் இந்த நாலு முகமும் யஜுர்வேதம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதத்துக்கு நாலு வேதமும் இருக்குன்னு சொன்னோம். அதுலேருந்து தான் வேதமும் அங்கேயும் தான் வருது, நாதமும் அங்கேயும் தான் வருது, எல்லாம் அங்கேயும் தான் வருது. இது எத்தனைக்கும் ஆதாரமா, சர்வத்துக்கும் ஆதாரமா பரமேஸ்வரன் தான் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்பேற்பட்ட அபூர்வமானதான் இந்த பஞ்சமுகேஸ்வரர். அதை உலகத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் நம்ம வழிபட முடியுமா பெரியவா பண்ணா காலஹஸ்தியில அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த நடராஜ ரங்கஸ்தலம் இப்படி எல்லாம் இருக்கிற பெரியவா காலஹஸ்தியிலேருந்து தன்னோட யாத்திரையை இந்த சாதுர்மாசத்தை முடிச்சுட்டு யாத்திரையை தொடர்றா, தொடர்ந்து எங்கெல்லாம் போறா, என்னென்ன அபூர்வ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுங்கிறது நாமளும் தொடர்ந்து பார்க்கலாம்.